ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு 2 hour வந்து உங்களுக்கு ஃபன்னாக உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எல்லாருக்குமே பிடிக்கும், ஐ மீன் பசங்களாம் ரொம்ப பிடிக்கும். வைப் சாங்கா ஓ அந்த மாதிரி அந்த இன்னொரு அது ஆக்சுவலி நல்லா இருக்குது இல்லை பழைய சாங் அது மாதிரிலாம் வர்றது வந்து. ஆமாம், அதில் அந்த சென்ஸ் ஆஃப் ரியல் அதான் சொல்கிறேன், நம்மளால் ரியலேட் பண்ண முடியும் அந்த விஷயத்தை. அந்த விஷயம் நல்லா இருக்குது, அது ஜாலியாக இருக்குது. அது வந்தோடனே நம்மளுக்குலாம் அப்படியே நம்மளுக்கு நம்மளாரையும் அப்படியே நம்ம வந்து அப்படியே கையில் வந்துட்டு ஆரம்பிச்சிடுறோம். சில்க் மூமெண்ட்லாம் நான் எப்படி என்ஜாய் பண்ணு கேட்குறீங்களா? சில்க் மூமெண்ட்டில் வந்து எல்லோரும் எடுத்தவரை நானும் ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்னும் நாங்கள் அது அது இப்போ வருவாங்கன்னு தெரியும், ஸோ அதனால் எல்லாருமே எடுத்து ஃபோன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் கமர்ஷியலாக, அதுதான் என்டர்டெயின்மெண்ட், ஃபன்னு, அவங்க ஆக்டிங், இதுதான் இது. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரெண்டு பேருமே செம்ம. ஜெயசூர்யா சார் வந்து பின்னிடர், அது எனக்கு தெரியாதுங்க, நல்லா போகணும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட ஆசையும் இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே. ஓ யா, டெஃபினட்டாக இந்த லீவ் என்ஜாய் பண்ணலாம், வந்துட்டு எதுவுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தேங்க் யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் த க்வெஸ்சன்ஸ், தேங்க் யூ கைஸ், பாய் 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 பாய். படம் ஃபுல்லாகவே காமெடி தான், காமெடி தான். அதில் வந்து எஸ்ஜே சூர்யா இல்லைன்னா படம் வேஸ்ட்டு, எஸ்ஜே சூர்யா இல்லைன்னா படமே வேஸ்ட்டு. இந்த படம் வந்து ஜீரோ தான் தர முடியும், எஸ்ஜே சூர்யா இல்லைன்னா படம் வேஸ்ட்டு. விஷால் வந்து அவர் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸான ஒரு படம், அதில் வந்து இப்போ எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் வந்ததுனால அவருக்கு வந்து ஒரு டவுனாக காட்டுற மாதிரி ஆயிடுச்சு, டவுனாக இருக்கிற மாதிரி. ஏன்னா இவர் வந்து வேறு லெவலில் ஒரு ஆக்டிங்கை கொடுத்துட்டாரு, ஒரு ஃபன்னு, ஒரு எல்லாமே வேற லெவல் ஃபயரா பண்ணிட்டாரு. சில்க்கு சீன்லாம் வேற லெவல், அது வந்து ஒரு பஸ் சீன் தான், ஒரே ஒரு பஸ்ல வந்து வரக்கூடிய ஒரு சீனு, அது இந்த லெவல்ல பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல. செம்மையா இருந்தது அந்த சீன்லாம், வேற லெவல்ல இருந்தது. லாகிங்லாம் இல்ல, ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் போரிங்கா இருந்தது, ஒரு ஒரு சில சீன்ல மட்டும் இருந்தது நடுவில், அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் லாகிங்கா இருந்தது. ஆனா அதெல்லாம் வந்து எஸ்எஸ் சூர்யா வரும்போது அது வந்து தூக்கி சாப்பிட்டாரு அவரு. பழைய சாங்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க, அது எல்லாமே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சூப்பரா இருந்தது படம் வந்து, 100% ஒர்த்து. நீங்கள் கொடுத்த காசுக்கு வேஸ்ட் ஆகாமல் படத்தை பார்த்துட்டு போகலாம், உண்மையாகவே சூப்பரான இருக்குது, சூப்பரான படம், வித்தியாசமான கான்செப்ட்டு. இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்கன்னா, விஷாலோட ஆக்டிவிட்டி இருக்குது, எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிவிட்டி இருக்குது, ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரியாதீங்க. சிலுக்கு எப்பயுமே சிலுக்கு தான் ப்ரோ, அவங்க சிலுக்குன்னு வெறும் சிலுக்குன்னு எழுதுனா கூட வச்சிங்களேன் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி. அது மியூசிக் தான் அந்த படத்துக்கு உயிரே, உயிரே கொடுத்தது மியூசிக் தான் உண்மையாகவே. மியூசிக்கும் பிஜிஎம் எல்லாமே, தீமுக்கு எல்லாமே ஒன்று தான். அதனால் இந்த படத்தில் மியூசிக் மட்டும் என்றைக்குமே யாருமே குறை சொல்ல முடியாது, வேற மாதிரி இருந்தது, வேற மாதிரி இருந்தது மியூசிக். நம்மளை உட்காரவே உள்ள அந்த அதிர்தா சாங்லாம் பின்னாடி அதிருது.